உங்களுக்கு நீட் மார்க் கம்மியாக வரும்னு தோணுதா கவலைப்படாதீங்க நீங்களும் எம்பிபிஎஸ் ஆகலாம் லாஸ்ட் வீக் எம்சிஏ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் நீட் இல்லைனாலும் ஃபாரின் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் அது அப்ரூவ் ஆகலை அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றின விஷயங்களும் பேசியிருக்காங்க மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்தியாவில் படித்தாலும் சரி இல்லை ஃபாரின்ல போய் படித்தாலும் சரி எல்லோரும் காமனாக எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் ஸோ ஃபாரினில் போய் படிக்கிறது ஒரு விஷயத்தில் நமக்கு ப்ராஃபிட் தான் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கிற காலேஜ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் மொத்தம் எம்சிஐ ஃபோர் ஹண்ட்ரட் காலேஜஸ்ஸாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜார்ஜியா உக்ரைன் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா சீனா நேபாள் பங்களாதேஷ் மொரிஷியஸ் போன்ற பல நாடுகளில் இருக்க காலேஜஸ்க்கு எம்சிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வெளிநாட்டில் படிச்சா எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நேபாளில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட்டி டூ நைன்ட்டி லேக்ஸ் ஆகும் பங்களாதேஷில் ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட ஆகுது ஃபிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் ஆகுது கஜகஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகுது இந்த ஃபீஸ் என்னென்னா ஒருத்தர் டோட்டலாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கான மொத்த ஃபீஸ்மே இவ்வளோ தான் ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்யணுன்னா நீங்கள் எஃப்எம்ஜிஇ பாஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நம்ம இந்தியா கண்டக்ட் பண்ணுறாங்க பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலருந்து இதுக்கு பதிலாக டேரெக்டாக நெக்ஸ்ட் எழுதலானு மெடிக்கல் கவுன்சில் சொல்லியிருக்காங்க பட் கோர்ட் இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எந்த கன்ட்ரிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃப்ரம் டென் டு ஒன் இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன் எஃப்எம்ஜி எக்ஸாம் கஜகஸ்தானில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கிர்கிஸ்தானில் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க சீனாலேருந்து பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பது சதவீதம் நேபாளில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அறுபது சதவீதம் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் உக்ரைனில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஆறு சதவீதம் அர்மீனியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதம் பிலிப்பைன்ஸில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு புள்ளி பதினோரு சதவீதம் இங்கே படிக்கணும்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒன் க்ரோர் டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்டே ஆகுது உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் இல்லைனா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைக்கலனா நீங்கள் ஃபாரின் ஃபாரின் போய் படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபாரின் காலேஜஸில் ஜாயினிங் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறோம் அதே மாதிரி நீட் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் டூ எக்ஸாம் பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்